அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து குரூப் ஃபோரோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேகன்சியையும் இன்க்ரீஸ் பண்ணி 9491 வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அதுவுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் ரேங்க் பொசிஷன், அதாவது அந்த ரேங்க் லிஸ்ட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பொது தமிழில் நம்ம எத்தனை கொஸ்டின் கரெக்டோ அதுக்கு 1.5 மார்க் போட்டு அந்த மார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. டோட்டல் மார்க்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது தமிழ் பொது அறிவு 200 கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டோ அதுக்கு 1.5 மார்க் போட்டு டோட்டல் மார்க்ஸ் வந்து அங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் கொடுத்துருக்க மார்க் தான் நமக்கு டோட்டல் மார்க்ஸு. அதை வந்து நீங்கள் 1.5 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின் வருதோ அத்தனை கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து கரெக்டு. அதுக்கப்புறம் கம்யூனிவல் கேட்டகரியில் என்ன கம்யூனிவல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர், பிஎஸ்டிஎம், ஸ்பெஷல் கேட்டகரி, ஸோ இதெல்லாம் வந்து அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ரேங்க் பொசிஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து போஸ்ட் நேம் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விஓஓ, அதில் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓஓ பில் கலெக்டர் இது எல்லாமே வந்து அதில் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் டைபிஸ்ட் 1, 2, அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைபிஸ்ட் 1, 2, 3, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸு, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சரில் ட்ரைபிள் யூத்துக்கு மட்டும், ஸோ இதெல்லாம் வந்து போஸ்ட் நேமில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ரேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் ரேங்க்கு, கம்யூனிவல் ரேங்க்கு, டிஃப்ரெண்ட்லி அபிள்டு ரேங்க்கு, எக்ஸ் சர்வீஸ் மேன் ரேங்க்கு, டெஸ்டிடு விடோ ரேங்க்கு, ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் நமக்கு இந்த போஸ்ட் நேமில் எதெல்லாம் நமக்கு வந்து ஓவரால் ரேங்க்கும் கம்யூனிவல் ரேங்க்கும் போட்டிருக்கோ அந்த போஸ்ட்டுக்கெலாம் நம்ம வந்து எலிஜிபிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டைப்பிங் முடிச்சிருக்கோம் அப்படின்னா டைப்பிஸ்ட்லேயும் நமக்கு வந்து ஓவரால் ரேங்க்கு கம்யூனிவல் ரேங்க் வந்து போட்டிருப்பாங்க. அதே போல் ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயும் போட்டிருப்பாங்க. சில பேர் வந்து ப்ளஸ் டூவில் வந்து பயோமேத்ஸ் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் கார்டு வித்து ஃபாரஸ்ட் வாட்சர் அதுலேயுமே வந்து அவங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. இப்போ வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து டைப்பிங்கும் முடித்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, டைப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓஓ இது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து ஓவரால் ரேங்க்கும் கம்யூனிவல் ரேங்க் வந்து போட்டிருப்பாங்க. அவங்க எல்லா அந்த எல்லா போஸ்ட்டுக்குமே அவங்களும் எலிஜிபிள் தான். சில பேர் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த போஸ்ட் மட்டும் போதும், ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தவங்களுக்கு மட்டும் அவங்க எந்த போஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணாங்களோ அதில் மட்டும் ஓவரால் ரேங்க்கும் கம்யூனிவல் ரேங்க் வந்து போட்டிருக்கோம். சிம்பிளாக இந்த போஸ்ட்டில் எதுலெல்லாம் நமக்கு வந்து ஓவரால் ரேங்க்கும் கம்யூனிவல் ரேங்க்கும் போட்டிருக்கோ அந்த போஸ்ட்லாம் நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எலிஜிபிள். இந்த ஓவரால் ரேங்க்கும் கம்யூனிவல் ரேங்க்கும் நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா, அதில் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கேட்டகரி வைஸாக, அதாவது மேல் ஆர் ஃபீமேலு, பிஎஸ்டிஎம், ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாத்துக்குமே இந்த 9491 போஸ்ட்டையும் பிரித்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு எந்த கம்யூனிவல் ரேங்க்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்றத ஜென்ரல் கேட்டகரிக்கும் மற்றபடி எல்லா கம்யூனிவல் கேட்டகரிக்கும் நம்ம சேனலில் வந்து கால்குலேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அநேகமாக நாளைக்கு காலையில் வந்து அந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆகிடும். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எந்த கம்யூனிவல் ரேங்க் வரைக்கும் இருந்தால் நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும். அதே போல் ஜென்ரல் டேனலையும் எந்த ரேங்க் வரைக்கும் ஓவரால் ரேங்க் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக வந்து அதில் வந்து போட்டிருப்போம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாமே அதிலே வந்து சேர்ந்து வந்துடும். எக்ஸ் சர்வீஸ் மேனர், டெஸ்டிடியூடோ, டிஃப்ரெண்ட்லி பர்சன் இவங்க எல்லாருக்குமே அதில் வந்து வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்றதுல போஸ்ட் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், ஃபாரஸ்ட் கார்டு எல்லாத்துக்குமே வந்து போஸ்ட் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி ஆடண்டம் 1C அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆடண்டம் வந்து டவுன்லோட் ஆகும். அதில் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வேகன்சியில் போஸ்ட்டோட நேமும் போஸ்ட் கோடும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நீங்கள் இந்தந்த போஸ்ட்டுக்கெலாம் நம்ம வந்து எலிஜிபிள் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். மார்னிங் வந்து வெயிட் பண்ணுங்கள், அந்த வீடியோ வந்து வரும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஓவரால் ரேங்க், கம்யூனிவல் ரேங்க் இதை ரெண்டையும் வச்சு நமக்கு வந்து ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத கால்குலேட் பண்ணி ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.